நாளுக்குரிய வாழ்வழிக்கும் வார்த்தை. யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். யோசுவா வார்த்தைகளை சொல்ல சூரியனும் சந்திரனும் நின்றன. யோசுவா இந்த அற்புதத்தை நிறைவேற்ற என்ன செய்தார்? கர்த்தரோடு பேசினார், அதாவது ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார், சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசினார். இதற்காக ஜெபித்தாரோ அதையே அவர் பேசினார். பலரும் ஜெபிப்பது ஒன்றாகவும் அதற்கு பிறகு பேசுவது அறிக்கை செய்வது இன்னொன்றாகவும் இருக்கிறது. சுகத்திற்காக வேலைக்காக ஜெபித்து விட்டு என்ன ஆகுமோ என்கின்றனர். இன்னும் சிலர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றனர், பிறகு அதை அறிக்கை செய்வதில்லை. யோசுவா ஆண்டவரிடத்தில் பேசினார், சூரியன் சந்திரனிடத்தில் பேசினார். என்ன ஆண்டவரிடத்தில் பேசினாரோ, எதை ஆண்டவரிடத்தில் பேசினாரோ அதையே அறிக்கையும் செய்தார். அறிக்கை: கர்த்தர் என் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எனக்கு அருளி செய்வார். என் விருப்பத்தின்படியே, என் விசுவாசத்தின்படியே எனக்கு ஆகும். ஆமேன்.